மனையாள் சமையல். மனையாள் சமையலில் இன்றைக்கி ஹெல்த்தி சாலட் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஹெல்த்தி சாலட் செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 வெள்ளரிக்காய் துருவியை வச்சுருக்கேன், ஆப்பிள் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம், பொமிகிரானட், கேரட் துருவினது, தக்காளி பொடிசாக கட் பண்ணது, பச்சை பயிர் வந்து 1 நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கோம், லெமன், இதுக்கு தேவையான சால்ட்டும் பெப்பரும் நம்ம ஆட் பண்ணி செய்யணும். இப்போது சாலட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ முளைக்கட்டின பயிரை முதல்ல இதில் சேர்த்துப்போம் பவுலில். தக்காளி, கேரட், பொமிகிரானட், ஆப்பிள், வெள்ளரிக்காய், இதில் வந்து 1 லெமனை வந்து பிழிஞ்சு விடணும். லெமன் வந்து 1/2 லெமன் எடுத்திருக்கேன், 1/2 லெமனு பிழிஞ்சு விட்டுடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சமாகவே சால்ட்டு சேர்த்துக்கலாம், தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், இதோட 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கூட இதை ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பலாம். டயட் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த சாலட்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். முளைக்கட்டின பயிரை நீங்கள் நல்லா செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1-3 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் அந்த முளைக்கட்டின பயிர். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு தேவைக்கப்போ எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் நீங்கள். அவ்வளோதான், சாலட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹெல்த்தி சாலட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தி சாலடை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.